சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதுக்கு வந்து பக்கடான்னு சொல்லலாம், ஓமவல்லி பக்கடா. சரிங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைமில் இது மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை செஞ்சு நீங்களும் வீட்டில் அசத்துங்க. பார்த்தீங்கன்னா இந்த இலையை ஃபஸ்ட்டு எடுத்து இந்த காம்பெல்லாம் நல்லா சுத்தமாக கிளியிடணும், நல்லா கழுவிடணும். முதல்ல மண்ணில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம என்ன பண்ணி இந்த காம்பை கிள்ளிட்டு நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும். நான் அது மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது பொடிசாக நறுக்கினேன். இதில் ஒரு கப் அளவுக்கு நான் போடுறேன். இது நல்லாயிருக்கும், வெறுமனை கூட சாப்பிடலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது ஒரு மாதிரி காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு மாதிரி தெரியும், மற்றபடி சாப்பிட சூப்பராக இருக்கும். அதே கப்பில் ஒரு கப் அளவு வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கேன் லேசாக. நீங்கள் வேணால் மிக்சியில் கூட சும்மா ரெண்டு ஓட்டு ஒட்டிக்கலாம். நான் துருவி வச்சுருக்கேன், அதாவது காய் செத்துவாங்களே அந்த கட்டையில் நான் சீவி வச்சுருக்கேன். சும்மா ஒரு மூணு பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் நான் அதுக்கு செதுக்கி போட்டிருக்கேன். விருப்பப்படுறாங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம், நான் ஆனால் பச்சை மிளகா போடலை. ஏன்னா இலை கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டாவது பச்சை மிளகா இதுக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகா போடல. நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, ஆனால் நான் குடமிளகா போடுறேன். கொஞ்சோன்னு குடமிளகா போடுறேன். குடல் மிளகாலாம் ரொம்ப சத்தானது, அதனால் நான் குடமிளகா போடுறேன். உப்பு போடுறேன். அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் போடுறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலை மாவு வந்து 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கணிஞ்சு பார்த்துட்டு பத்தலாம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போடுறேன், நான் காரங்கிறது இது மட்டும்தான் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன், குடமிளகாலாம் காரம் இருக்காது. அடுத்ததான் மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள், அதாவது ஜீரகம்னா ரொம்ப தூளாக இல்லை, சும்மா கொஞ்சமாக கரக்குறன்னு அரைச்ச மாதிரி இருக்கிறது, அது நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதை நல்லா நினைஞ்சிக்க வேண்டியதான், கொஞ்சமாக தண்ணி விட்டு நினைஞ்சிக்கலாம். இப்போ என்ன சூடாயிருச்சான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் கொஞ்சமாக அப்படி போட்டுக்கலாம். சூடாயிடுச்சு, இப்போ வந்து நம்ம இன்னைக்கு மாதிரி போட்டு வந்துடலாம். பொதுவாக குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க பெரியவங்க தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன கேட்டால் குழந்தைங்க வந்து இந்த இலையெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது வந்து கலர் ப்ரௌனாலாம் வராது, க்ரீனிஷாக தான் இருக்கும். இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். இதெல்லாம் அடங்கிடுச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கற்பூரவல்லி இலை இலை வந்து குழந்தைங்களுக்கு சளி இருந்தாக்க சளி எதுக்குன்றதுக்காக இதை இலையை வந்து சாறு புழிஞ்சு கொடுப்பாங்க. இது நுரையீரலை போய் சுத்தப்படுத்தும். அதுபோல் காலையில் தோசை அரைச்சி சாப்பிடலாம். மத்தியானம் குழம்பு வைக்கலாம், இதை ஓமவல்லி குழம்பு வச்சு சாப்பிடலாம். அதே போல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் டீ டைமில் இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, அழகுலேயும் இது வந்து இப்படி தலைக்கு இதை அரைச்சி இது பண்ணாக்க தலைமுடி வந்து நல்லா கருப்பாக வளரும்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் பேக்காகவும் போடுவாங்க. ஃபேஸ் பேக்காக போட்டாக்க முகத்தில் இருக்கிற
அந்த கருந்திட்டுகள்லாம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃபேஸ்புக்காகவும் போடுவாங்க. அந்த ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதே போல் சீக்கிரம் வளர்ந்துடும். நீங்கள் சும்மா ஒரு குச்சியை கொண்டு வந்து மூடி வச்சிங்கனாலே நல்லா வளர்ந்துடும், வாசமாகவும் இருக்கும். இந்த சாக்கடை ஓரத்தில் மாதிரி வச்சோம்னா அந்த புசுத்தொல்லையெல்லாம் வராது. எடுத்துடலாம், இது ரொம்ப கலர்லாம் மாறாது. அதே போல மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுங்க எல்லாம். நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த கடையில் வடையையும் அப்படியே அவ்வளோ எண்ணெயில் பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு கொடுக்குற வடை, பஜ்ஜிங்கில் வாங்கி கொடுக்குறதுலாம் இந்த மாதிரி வீட்டில் நம்ம கொஞ்சமாக வீட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கொஞ்சம் சின்ன அடுப்பில் வச்சு சமைக்கிறது தான் சத்தானது. ப்ரௌனாலாம் ரொம்ப ப்ரௌனாலாம் வராது, க்ளீனாக தான் இருக்கும். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த பாருங்க, செய்யும் போதே என் பொண்ணு வந்து எடுத்துகிட்டு போகுது. அவ்வளோ அவ்வளோ டேஸ்டானது எப்படி இருக்கு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யும் போதே காலியாகிடும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டைமில் இது மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை செஞ்சு நீங்களும் வீட்டில் அசத்துங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு வேணால் கொஞ்சோன்னு அரிசி மாவு எக்ஸ்ட்ரா கலந்துருக்கலாம்னு தோணுது. மற்றபடி டேஸ்டில் எந்த ஒரு இதுவும் இல்லை, சூப்பராக இருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆ, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. Thank you.